இன்றைய கதையில் தலை சிறந்த சுதந்திர போராட்ட வீரரான பிபின் சந்திரபால் அவர்களை நினைவு கூறுகிறோம் பிபின் சந்திரபால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பிரிட்டிஷ் இந்தியாவின் சைலஹைத் பகுதியில் பிறந்தவர் இது தற்போது வங்காள தேசத்தில் உள்ளது இந்திய தேசியவாத இயக்கத்தின் ஆரம்பகால தலைவராக இருந்த பால் லால் பால் பால் என்ற முக்குளத்தோரில் ஒருவராவார் இதில் லாலா ராய் அவர்களும் பால் கங்காதர் திலக் அவர்களும் அடக்கம் இம்மூவர் மிதவாதிகள் பயன்படுத்திய மனுக்கள் முறையை பற்றி கேள்வி எழுப்பினர் மேலும் அரசியல் நோக்கங்களை சாதிக்க நேரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாதிட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிபின் சந்திரபால் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த மெட்ராஸ் அமர்வில் பங்கேற்று பாரபட்சமாக இருந்த ஆயுத சட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமென்ற தனது கோரிக்கையை வலுவாக முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடந்த வங்கள பிரிவினை பிப்பினை ஆழமாக உலுக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்தே மாதரம் என்ற பத்திரிகையை வெளியிட்டார் இந்த இதழின் ஆசிரியராக அரவிந்த கோஸ் அவர்கள் சேர்ந்தார் பிபின் சந்திரபால் இந்தியாவின் புரட்சிகரமான எண்ணங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவரும் அரவிந்தபோஸும் பூர்ணஸ்வராஜ் சுதேசி புறக்கணிப்பு மற்றும் தேசிய கல்வி போன்ற லட்சியங்களை சுற்றுச்சூழலும் தேசிய இயக்கத்தின் சீரிய முன்னோடியாக திகழ்ந்தார் புரட்சிகர வன்முறையே ஆங்கிலேய ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வரும் என்ற எண்ணத்தில் அணுசீல சமிதி என்ற அமைப்பை அமைக்க உறுதுணையாக இருந்தவர் பிபின் மேலும் தேசப்பற்றை வாரந்தோறும் வகுப்புகள் வாயிலாக நமது நாட்டின் இளைஞர்களுக்கு புகுத்தினார் ஒத்துழையாமை போன்ற மென்மையான போராட்டங்களில் இவருக்கு நம்பிக்கை இல்லை இதன் காரணமாக இவர் காந்தியில் இருந்து மாறுபட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காந்திஜி அவர்களின் ஒத்துழையாமை இயக்கம் சுய அரசாங்கத்தை கருத்தில் கொள்ளவில்லை என்று அந்த இயக்கத்தை எதிர்த்த மூத்த தலைவர்களில் இவரும் ஒருவர் சமூகம் மற்றும் பொருளாதார தீங்குகளை அகற்ற அரும்பாடுபட்டவர் பிபின் சந்திரபால் இவர் சாதிகளை ஒழிக்கவும் விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளவும் குரல் கொடுத்தார் அவரின் முதல் மனைவியின் மறைவிற்கு பின் அவர் ஒரு விதவை பெண்ணை மணமுடித்து பிரம்மசமாஜில் இணைந்தார் பிபின் தலைவர் ஆசிரியர் பேச்சாளர் எழுத்தாளர் என பல திறமைகளைக் கொண்டு பன்முக ஆளுமையுடன் விளங்கினார் இத்தகைய மென்மையான சுதந்திர போராட்ட வீரரின் தேசப்பற்றிற்கு நாடு தலை வணங்குகிறது இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் நாள் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நம்மை விட்டு பிரிந்த சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான அஸ்வினி குமார் தத்தா அவர்களை நினைவு கூறுகிறோம் வங்காளத்தின் பிரிவு தத்தா அவர்களை சுதேசி இயக்கத்திற்கு ஈர்த்தது மேலும் அவர் ஸ்வதேஷ் பந்தப் சமிதியை நமது பூர்வீக பொருட்களை ஊக்குவிக்கவும் அந்நிய பொருட்களை புறக்கணிக்கவும் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட கிழக்கு வங்காளம் அசாம் ஆகியவை ஸ்வதேச பந்தப் சமிதியை தடை செய்து தத்தாவை லக்னோ சிறையில் அடைத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் மகாத்மா காந்தி அவர்கள் பரிசலுக்கு வருகை தந்து பெரும் தலைவருக்கு மரியாதை செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் மகாத்மா காந்தி அவர்களின் பரிசலுக்கு வருகை தந்து பெரும் தலைவருக்கு மரியாதை செலுத்தினார் இந்திய மக்களுக்கு தனது இறுதி மூச்சு வரை பாடுபட்ட இந்த தேச பக்தருக்கு வணங்கி நிற்கிறது நாடு இரண்டாயிரமாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி மறைந்த சுதந்திரப் போராட்ட வீரரான பாரத ரத்னா சிதம்பரம் சுப்பிரமணியம் அவர்களை நாம் நினைவில் கொள்கிறோம் இவர் தனது கல்லூரி பருவத்திலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் சீரிய உறுப்பினராக இருந்தார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டில் நடந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் அரசியல் அமைப்பு சபைக்கு தேர்வு செய்யப்பட்டு நமது அரசியல் அமைப்பை உருவாக்க உதவி செய்தார் சுதந்திரம் கிடைத்தபின் அவர் மத்திய அமைச்சராக பலமுறை பணிபுரிந்தார் பின்னர் மகாராஷ்டிராவின் ஆளுநராகவும் சேவை செய்தார் மத்திய உணவு மற்றும் விவசாய அமைச்சராக இருந்து இந்திய பசுமை புரட்சியை ஆரம்பிக்க உதவி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் இவருக்கு பாரத் விருது வழங்கப்பட்டது இந்த மாபெரும் தேசியவாதிக்கு நாடு தலை வணங்குகிறது இத்துடன் இன்றைய சுதந்திரத்தின் போராட்டத்தின் இந்த பகுதி நிறைவுக்கு வருகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்